हाय फ्रेंड्स वेलकम टू आवर चैनल परवस कैगल नम्म चैनल नहीं उन्नु सब्सक्राइब பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க இன்னைக்கு நாம ஒரு बर्थडे व्लॉग பார்க்க போறோம் काफी केक செய்ய போறோம் அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் காபி பவுடர் கூட ஹாட் வாட்டர் சேர்த்து mix பண்ணிக்கலாம் அப்புறம் 3 முட்டையை இது போல நல்லா mix பண்ணிக்கலாம் முட்டை நல்லா mix ஆனது இது கூட 1/2 கப் எண்ணெய் 1/4 கப் பால் சேர்த்து mix பண்ணிக்கலாம் இப்போ நாம எடுத்து வச்சிருக்க காபி வாட்டர் உள்ள சேர்த்து mix பண்ணிக்கலாம் இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் இன்னைக்கு வந்து ரோஸ் ஒயிட்ன்ற வெனிலா எசன்ஸ் எடுத்துர்க்கேன் 1 கப் மைதா 1 கப் sugar powder 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் salt 2 டீஸ்பூன் வெனிலா பவுடர் இதெல்லாம் நான் நல்லா சலிச்சு வச்சிருக்கேன் सो इतकूट नाम आलरे से मिक्स पड़ी के नम केम वर्ग नाम केक बेक पड़पोमो अम्म बटर अप्ले पड़े अम से वोटा सो ना वो इन कुर पड़पे ना आलरे 15 मिनट कुकर प्री हीट पड़े सो नाम कुर वीटी 35 मिनट वे नाम बेक इेक नाम अद्क क्रीम रेडी पड़ा सो अद ना इनके और कपल बटरे वो इतमी ना मिक्स पड़े நம்மளுடைய பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட் கலர் வந்ததும் இது கூட சாக்லேட் அண்ட் sugar powder ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ரீம் ஸ்டேஜ் வர வரைக்கும் நாம இத mix பண்ணிக்கணும் சோ இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா பேக் ஆயிருக்கா அப்படினு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாம வரணும் சோ இப்போ நம்மளுடைய கேக்கை வந்து ஆஃப் ஆ கட் பண்ணிக்கலாம் ஏனா லேயரா க்ரீம் போடுறதுக்காக तो इधर नाम काफी सिरप ऐड पनिकला सो इधर कुमाले नाम सेंजी वचिर का क्रीम सो ये बंदे नम लोडी केक नाला लेयर डा अंदर के सो इधर कुमाले नाम को पुड़च्चे डिजाइन ले नाम क्रीम डिजाइन पनिकला अंड ना क्रीम को मेल वो जामू केक डेकोरेट पड़े कुटी कुटी चॉकलेट्सूटर सो इत रेसिपी वो फा वीडियो मुड़े उणुना कमेंट पाक्स ना कंपा नम्बर चेनल अल्लोड पड़े इतना हापी बर्थे बलून वो ऊदपो अदारे स्टा सो इत वा नाम ऊदनों नम्बर बलून रेडी आ इ बलूनस रेडी आेडिया सिस्टर वो इनकी ड्रेस व्यू पड़ा आक्चुअल इत वो मेटीरियल ड्रेसा इतव बेस्ट फ्रेंड वो गिफ्ट पड़ा पाक रोम अलग सो इत वैंट अंड शाल गिफ्ट वो रोम पिछड़ी अंड इत ड्रेस ना इनकी व्यू पड़े सो इत वो प्लासो सेट பாக்கவே ரொம்ப அழகா இருந்தது சோ இது வந்து பிளாசோ பேண்ட் இப்போ வந்து நாங்க ரெடி ஆயிட்டோம் சோ லாக் டவுன்ன்றதுனால கோயில் கூட போக முடியல அதனால நாங்க இப்ப வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் नाम मुन्ना ब्लो पन्ना हैप्पी बर्थडे बलून सलामी पर हैंग पन्नी आचे इप्पो अंदर नांगा केक कट पन्ना पोरों
ஸோ இன்றைக்கி நாம் செஞ்ச கேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே கேக் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நார்மல் கேக்லாம் நிறைய தடவை பண்ணியிருக்கோம், பட் பர்த்டே கேக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இதுவே செம்ம சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி எங்களுடைய லன்ச் வந்து காளான் பிரியாணி. ஸோ இந்த ரெசிபி வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய சிஸ்டருக்கு ஒரு சில்வர் செயின் அண்ட் இயரிங் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் அவங்க இன்றைக்கி வியர் பண்ணிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நாம் செஞ்ச கேக் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நாங்கள் பேக்கரியில் ஆர்டர் பண்ணோம். ஸோ லாக்டவுனால் அது ஆர்டர் பண்ணது வருமா இல்லையான்னு தெரியாமல் இருந்தது, பட் கேக் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நாங்கள் கார்டனில் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நாம் காலையில் ப்ளோ பண்ண பலூன்ஸ் எல்லாம் கார்டனில் வந்து ஹேங் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண கேக். நாங்கள் வந்து ஹனி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பர்த்டே கேக் வந்து கட் பண்ணுறது என்னால் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல, பிகாஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே லாக்டவுனால் வீடியோ கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்னிங் கேக் கட் பண்ணும்போதே நாங்கள் பண்ணல. ஸோ இந்த கேக் கட் பண்ணும்போது நாங்கள் வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னுடைய சிஸ்டருக்கு வந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி எல்லா பேசிக் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே எல்லோயிஷ் கலரில் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்க்ளூடிங் நாம் வைக்கிற பொட்டு அண்ட் பேண்ட் கிளிப்ஸ் அண்ட் பேங்கிள், அப்புறமா ரெண்டு இயரிங்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் நெயில் பாலிஷ் கூட எல்லோ கலரில் இருந்தது. ஸோ இந்த இயரிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜிம்காவோடைய ஷேப் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம இயரிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு இயரிங். அண்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து ஒரு குர்த்தி. ஸோ இதோடைய ஹேண்டே வந்து ரொம்ப டிசைனாக அண்ட் ஃபேஷனாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளுடைய போன வீடியோவில் நம்ம 5 மினிட் கிராஃப்ட்ஸை பார்த்து 3 க்ரீட்டிங் கார்ட் செஞ்சுருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துடுங்க. இன்றைக்கி நம்மளுடைய டின்னர் வந்து எக் கிரேவி. ஸோ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. இந்த பர்த்டே வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.